குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிலருக்கு என்ன நல்லா தெரியும். நியூ வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக என்னை பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னோடய நேம் மிஸ்ஸஸ் யுகசெல்வி கோபிநாத். அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சிக்காக மாணவர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது உங்களுக்கான வீடியோ. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல ஐடியாஸ், பல கன்ஃபியூஷன்ஸ், நமக்கு அது ஓகேயா, நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ட்டு. எஸ்பெஷலி அதில் குவாலிட்டி அப்படின்ற டாப்பிக்கை பார்த்தாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா, அது என்ன, ஏது, ரொம்ப கஷ்டமோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா, நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்லே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் குவாலிட்டி தான். அதற்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அறிமுகப்படுத்தி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, சப்ஜெக்ட் என்னென்னு தெரியாமல் அதை கஷ்டம்னு நினைக்கிறத விட அந்த சப்ஜெக்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் ஐ அம் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப். என்னோட நேம் மிஸ்ஸஸ் யுக செல்வி கோபிநாத். இப்போ ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்லைட், ஃபஸ்ட் இந்தியன் பாலிட்டினா என்ன, எதை சார்ந்தது நம்ம இந்தியன் பாலிட்டி, இதை தெரிஞ்சுப்போம். இந்தியன் பாலிட்டி அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள், அது ஒரு புக்கை சேர்ந்தது. என்ன புக் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை எடுத்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதாவது தமிழில் இந்திய அரசியல் அமைப்பு. இந்த மாதிரி புக் எல்லா நாடுகளுக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் மக்களாட்சி கொண்ட அனைத்து நாடுகள்லையுமே இந்த புக்கு உண்டு. அந்த புக்கை நம்ம அடிப்படை சட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இட் இஸ் த ரூல்ஸ். இந்த ரூலை வச்சு தான் ஒரு நாடு இயங்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம வீடு நல்லபடியாக நடக்குமா, நம்ம வீட்டில் எல்லோரும் ஆர்கனைஸ்டாக இருப்போமா, இருக்க மாட்டோம். அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துப்போம் இல்லையா. அப்படி நடந்தால் ஒரு வீடு சரியாக கொண்டு போக முடியுமா, ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் எல்லாரும் அவங்கவுங்க டாபிக் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில கோடிஃபைடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், அதாவது இந்த புக்கை எழுதினாங்க இல்லையா, அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்ற டாபிக் என்ன அப்படின்னிங்கன்னா, அந்த புக்கை பற்றின டாபிக் தான், தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் நமக்கு எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்காக அப்படின்னா, ஃபார் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். மக்களுக்கு என்ன ரூல்ஸ், அரசாங்கத்துக்கு என்ன சட்டங்கள். சரி, இந்த சட்டங்கள் இல்லைன்னா என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு நமக்கு தோணலாம். சட்டங்கள் இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை இல்லை நான் தான் இதை செய்வேன்னு சொல்லுவோம். ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்போமே தவிர, ஒரு ஃபார்முலா யாரும் எதையும் செய்ய மாட்டோம். அப்போது நம்ம புக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன அதிகாரங்கள். ஸோ இட் அலக்கேட்ஸ் த பவர்ஸ். ஸோ யாருக்கு என்னென்ன பவர்ஸ்ன்னு சொல்ல போகுதுன்னா, நம்ம புக் அந்த புக்கில் ரூல்ஸை கிளியராக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ தட் உங்களோட பவர்ஸை நான் எடுக்க முடியாது, என்னோட பவர்ஸை இன்னொருத்தங்க எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அரசாங்கத்தால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை பவர்ஸ் எதையுமே எடுக்க முடியாது. உங்களை யாராவது சடனாக வந்து ரோட்டில் நடக்கக்கூடாது, இந்த ரோடு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இந்த புக் நமக்கு நம்மளோட ரைட்ஸை சேஃப்டி பண்ணி வச்சுருக்கு. இதை பற்றி படிக்க போகிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட் கால்டு இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நம்ம சொன்னோம் இல்லையா, பவர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது லெஜிஸ்லேச்சர், மூன்றாவது ஜுடிஷியரி, நான்காவது பீப்புள். அது என்ன மேம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, பீப்புள்? பீப்புள்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நமக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்கு புக் அப்படின்றது தான் பீப்புள். இதே மாதிரி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதுதான் ஜுடிஷியரி. இப்போ இந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது அடுத்த சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பவர்ஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்குன்னா, இந்த நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாலு பேருக்கு என்ன பவர்ஸ்ன்றது தான் இந்த புக் ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்த ஸ்லைட் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓகே, பாலிட்டினா என்னன்னு தெரியலன்னு சொன்னாலே, ஆனால் பாலிட்டிக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த பாலிட்டிக்ஸில் நமக்கு தெரிஞ்ச சில ஆட்கள் பற்றி பார்ப்போமா. ரெண்டு லெவலில் எடுத்துக்கலாம். ஒன்று மத்திய அரசாங்கம், யூனியன், இன்னொன்று மாநில அரசாங்கம், ஸ்டேட். இந்த ரெண்டத்தில் நமக்கு தெரிஞ்ச ஆட்களை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா? அடுத்து யூனியனில் நமக்கு தெரிஞ்ச அடுத்த ஆள் யார்? பேப்பர் திறந்தாலே நம்ம இப்போ லாக்டவுன் பீரியடில் பார்க்கக்கூடிய ஆள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர்.
அப்போ அடுத்து நமக்கு தெரிஞ்சது பிரைம் மினிஸ்டர். இப்போ நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட நிர்மலா சீதாராமன், தட் இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். அப்போது அமைச்சர்களை பற்றி பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மூணு பேரை நமக்கு எப்போவுமே தெரியுமா? அடுத்து நமக்கு தெரிஞ்சது நம்மளோட எம்பிஸ், ஏன்னா நம்ம தொகுதியில் நம்ம ஓட்டு போடக்கூடிய எம்பிக்கள், இது மத்திய அரசாங்கத்தில். இதே மாதிரி அப்போ மாநில அரசாங்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யார் யார்? பேப்பர் தான் நம்ம யார் பார்ப்போம் ஃப்ரீக்வெண்ட்டாக? நம்மளோட இபிஎஸ், ஓபிஎஸ். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கவர்னர் தெரியுமா, அடுத்து சீஃப் மினிஸ்டர் தெரியுமா நமக்கு, மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய. இப்போ வந்து நமக்கு லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா வைரஸ்னால ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பரில் வரக்கூடிய அமைச்சர் விஜயபாஸ்கர். ஸோ அந்த அமைச்சர் தெரியுமா? அடுத்து நம்மளோட லோக்கல் எம்எல்ஏஸ். ஸோ பாலிட்டிக்ஸில் நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஆட்கள் தானே. இவங்களை பற்றி, இவங்களோட வேலைகள் என்ன, இவங்களோட அதிகாரங்கள் என்ன, இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க, இவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத படிக்கிறது தான் இந்தியன் பாலிட்டிக்ஸ். இப்போ அடுத்த ஸ்லைட் போகலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாமா? எலெக்ஷன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய சில ஆட்களை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆட்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மளாக ஓட்டு போடுறோமா, இல்லை நமக்கு பதிலாக நம்ம பேரை சொல்லிட்டு வேறு யாராவது ஓட்டு போடுறாங்களா அப்படின்ற கம்பேரிசன் தான் நம்மளோட அடுத்த ஸ்லைட். ஃபஸ்ட்டு நமக்கு டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் பார்க்கலாம். டைரக்ட், இன்டைரக்ட். எலெக்ஷனில் ரெண்டு வகை. டைரக்ட்னா என்ன அப்படின்னா, பீப்புள் நம்ம லைனில் நின்று நம்மளோட ஓட்டர் ஐடி கொண்டுட்டு போய் ஓட்டு போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். அடுத்தது இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போது இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கோம், பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஓட் போடுவாங்க. இட் மீன்ஸ் பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்னு தப்பாக எடுத்துக்கூடாது. நமக்கு பதிலாக நம்ம கை காமிக்கிற ஆளுன்னு நினச்சக்கூடாது, யார் வேணாலும் போய் போட முடியாது. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு நம்மளோட ஒப்பீனியனை காமிச்சு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோமோ அவங்க நம்ம சார்பாக ஓட்டு போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது நம்ம ஏற்கனவே ஓட்டு போட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்போம் நம்ம தொகுதியில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம அப்படி யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறோம்னு பார்ப்போமா? சரி, ரெண்டு லெவல் எடுத்துப்போம். அகெயின், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் அண்ட் ஸ்டேட். யூனியன் எலெக்ஷனில் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டு போடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இல்லையா. ஸோ யூனியனில் எம்பிஸ் தான் அப்போ நம்மளோட பிரதிநிதி, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஸ்டேட் வந்தீங்கன்னா நமக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போடுறோம், தென் கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர் செலக்ட் பண்ணுறோம், அதை தவிர்த்து மேயர், இப்போ வில்லேஜாக இருந்தால் வில்லேஜ் பிரசிடென்ட். இந்த மாதிரி சில தேர்தலுக்கு மட்டும்தான் நம்ம டைரெக்டாக போய் நின்று ஓட்டு போடுறோம் இல்லையா. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். என்னடா ஃபஸ்ட்டு டெய்லியே மேம் என்னென்னவோ சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இவங்கெல்லாம் நம்ம ரெகுலராக பேப்பர் எடுத்து படிக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய சில ஆட்கள். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளையோ இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியோ படிக்க போகிறதில்ல. பாலிட்டின்றது ஒரு லைவ் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நம்ம ஏரியா எம்எல்ஏ, நம்ம ஏரியா கவுன்சிலர் இவங்கெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ அவங்களோட அதிகாரம் என்ன, அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஒரு பிரச்சனைனா நம்ம யாரை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி படிக்க போகிறது தான் நம்ம சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டிக்ஸ். இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷரி இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை செயல்படுத்துபவர்கள், இட் மீன்ஸ் ஹூ இம்ப்ளிமெண்ட்ஸ் த லா மேட் பை பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை போடுது, அதை யாரோ செயல்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்டு சட்டத்தை போடுறவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போ அந்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே, அவங்கள தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே அரசாங்கம்னு எடுத்தால் நமக்கு ரெண்டு வகை இருக்குது, ஒன்று யூனியன், இன்னொன்று ஸ்டேட். அப்போது யூனியன் லெவலில் நமக்கு தெரிஞ்ச எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருன்னா, யார் கையெழுத்து போட்டால் அந்த சட்டம் செல்லுமோ அவங்கள தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வீட்லேயும் ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தானே. அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுவார். அப்போ முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கிறது அம்மா தான், ஆனால் அதுக்கு அஃபீஷியலாக ஓகே பண்ணுறது யார்? அப்பா. அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்னு ரெண்டு தலைவர் இருப்பாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாத்தையும் ஓகே பண்ணுவாங்க. இவர் எதை ஓகேன்னு சொல்கிறாரோ அதுக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு அதை செயல்படுத்துவார். அப்போது
ரெசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லாமா, பார்லிமெண்ட் அதாவது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் வேணும், எங்களுக்கு இந்த சட்டம் ஓகே அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறத பிரைம் மினிஸ்டர் ஒரு வாட்டி பார்த்துட்டு ரெசிடென்ட்டுக்கு அனுப்பி ரெசிடென்ட் கையெழுத்து போட்டால் அந்த சட்டம் செயலுக்கு நமக்கு கொடுக்கப்படும். அப்போ அவங்கள நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி லெஜிஸ்லேச்சர், அப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா தமிழில் சட்டம் இயக்குபவர்கள், இட் மீன்ஸ் லா மேக்கர்ஸ். அப்போ அந்த சட்டத்தை யார் செய்கிறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்கிறோம், லெஜிஸ்லேச்சர்ஸ். யார் மேம் சட்டத்தை போடுறாங்க அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். நம்ம ஓட்டு போட்டு ஏற்கனவே சில ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க தான் நம்ம மக்களுக்கு என்ன சட்டம் வேணுன்றத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரிகள். அப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களை தான் நம்ம லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டையுமே சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் ஏன் நான் ரெண்டையும் போட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூனியன் லெவலில் ஒரு அமைப்பு பார்லிமெண்ட்டுன்னு இருந்தால் அதற்கு இணையான ஈக்குவலண்ட் வேல்யூ கொண்ட இன்னொரு அமைப்பு ஸ்டேட்லேயும் உண்டு, அதை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வேரியேஷன்ஸ். அடுத்து லெட் அஸ் கோ டு ஜுடிஷியல், மூணாவது விங். ஜுடிஷியரினாலே நம்ம நியூஸில் காமிக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட், அடுத்த தமிழ்நாடாக இருந்தால் ஹைகோர்ட். அப்போது இந்த ஜுடிஷியரி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களோட அதிகாரம் என்ன, என்ன வேலை செய்வாங்க. லெஜிஸ்லேச்சர் பற்றியும் சரி, இவங்க எப்படி சட்டம் இயக்குவாங்க, இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறோம், இதை பற்றி படிக்கணும். ஜுடிஷியரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு எடுத்துக்கலாம், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டா, சரி, இங்கே யார் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கார் ப்ளஸ் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஹைகோர்ட்டா, இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் ஜட்ஜஸ் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா, இங்கே ஜட்ஜஸ் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை மட்டும்தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், ஆனால் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியை சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு மட்டும்தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுன்றது இந்தியாவில் மொத்தமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தலைமை நீதிபதி, அப்போது இந்தியாவுக்கே தலைமை நீதிபதி அவர். ஆனால் ஹைகோர்ட்டுன்றது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே உண்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக, இது ஒரு கரண்ட் அஃபேர், ஓகே, 25 ஹைகோர்ட் இருக்குது. வி ஹாவ் 25 ஹைகோர்ட்ஸ் இன் இந்தியா. முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா, லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ரெண்டு ஹைகோர்ட் எப்போனா 2019ல், ஒன் இஸ் தெலுங்கானாக்கான ஹைதராபாத் அண்ட் ஆந்திர பிரதேஷ்கான அமராவதி. இது ரெண்டுமே லாஸ்ட் இயர் தான் ஃபார்ம் ஆச்சு, அதனால தான் நமக்கு வேல்யூ 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம இந்த ஜுடிஷியரி பற்றி படிக்கும்போது, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் யாராவது மாற்றம் செய்யப்பட்டால் யார் அந்த சீஃப் ஜஸ்டிஸ், எத்தனையாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க, அடுத்து ஏதாவது புது ஹைகோர்ட் ஃபார்ம் ஆகியிருந்தால் அந்த ஹைகோர்ட்டினுடைய எல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அமராவதியில் போட்ட ஹைகோர்ட் எதை பார்த்துக்கோனா ஆந்திர பிரதேஷை பார்த்துக்கும், அண்ட் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை பார்த்துக்கும். இப்படி அந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ பாலிட்டின்றது லைவ் சப்ஜெக்ட் நான் சொன்னதுனால, கரண்ட் அஃபேரில் ஹைகோர்ட் பற்றி சுப்ரீம் கோர்ட் பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை இது கூட சேர்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் போக போக வேறு என்னென்ன படிக்கணுன்றதையும் நான் சொல்லுவேன் இந்த டாப்பிக்கில். பட் எடுத்தோடனே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு பொறுமையாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜுடிஷியரி அப்படின்னாலே இந்த மூணு கோர்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் யார் இப்போது கரண்ட்டாக, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஹவு டு அப்ரோச், எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்டை எப்படி மேம் படிக்கிறது, எப்படி பார்க்கறது, எப்படி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கும்போது மூணாக பிரிச்சுக்கலாம், யூனியன், ஸ்டேட், ஜுடிஷியரி. மத்திய அரசாங்கம் என்ன, மாநில அரசாங்கம் என்ன, ஜுடிஷியரி நீதிமன்றம் என்ன, இப்படி மூணாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் நானும் உங்களை கைட் பண்ணுவேன், யூனியனை பற்றி ஒன்று ஒன்றா தனித்தனியாக விரிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ நீங்கள் ஈஸியாக இதை கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது, அகைன் அண்ட்டாலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நமக்கு தெரிஞ்ச சில ஆட்களை பற்றி அவங்க வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சோர்ஸ், எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டி என்னென்ன, மேம் இதுக்கெல்லாம் மெட்டீரியல் எங்கே மேம் தேடுறது அப்படின்வீங்க, எங்கேயும் தேட வேண்டாம். உங்களுக்கு நான் மூணு சோர்ஸ் கொடுத்துருக்கேன், ஒன்று ஸ்கூல் புக்ஸ், அதாவது நம்மளோட சமச்சீர் புக்ஸ் 6th-லேருந்து 12th. 6th-லலாம் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, சோஷியல் சயின்ஸுன்னு. அதில் சிவிக்ஸ்னு ஒரு ஏரியாஸ் இருக்குது, அந்த சிவிக்ஸுன்றது தான் நம்மளோட இந்தியன் பாலிட்டி. 11th-12th பொலிட்டிக்கல் சயின்ஸுனே உங்களுக்கு தனி புக்ஸ் இருக்குது. அந்த 11th-12th எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம். ஸோ அது என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சப்ஜெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சிமிலர்லி
ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் இந்தியன் பாலிட்டிஸ் லக்ஷ்மிகாந்த் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, அது உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் என்னோடய கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா என் கிளாஸில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த நோட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு 20 க்வெஷ்சன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் பாலிட்டி கேட்டால் நீங்கள் 18 to 19 க்வெஷ்சன்ஸ் கூட நான் கேரண்டி கொடுப்பேன். ப்ளஸ் இது கூட நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்வெஷ்சன்ஸ் அண்ட் அப்கமிங் இந்த வருஷம் என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு என்னோடய க்வெஷ்சன்ஸும் கொடுப்பேன். அப்போது அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பிக்சரில் ப்ரிப்பேர் ஆகிடலாம். எனிஹவ் ஐ திங்க் இன்றைக்கி நான் போட்ட ஸ்லைட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.